வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறபோது போது சொல்லுவார் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ற இந்த நான்கு யுகங்களில் முதல் மூன்று யுகங்களில் வேள்வியாலும் ஞானத்தாலும் மற்றும் தானம் தபங்களாலும் முக்தி பெற்றார்கள் ஆனால் இந்த கலியுகத்திலே பக்தியினால்தான் முக்தியை காண முடியும் என்று சான்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஆகவே இறைவன் மீது பக்தி செலுத்த வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் சான்றுகள் காட்டியுள்ள ஒரு வழியாக இருக்கிறது அதிலும் பக்தி என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் கோவில்கள் பெருகியுள்ள அளவுக்கு பக்தி இருக்கிறதா என்பது ஒரு வினாக்குறிதான் என்பதை நீங்கள் அனைவருமே ஒப்புக்கொள்வீர்கள் அன்றைய நாளிலே ஆண்டவன் பால் அச்சம் இருந்தது ஆண்டவனிடத்திலே அஞ்சு வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆண்டவன் மீது ஆணையிட அஞ்சுவார்கள் ஆனால் இன்றைய தினத்திலே ஆண்டவன் மீது சர்வ சாதாரணமாக ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார்கள் அதை ஆங்கிலத்தில் வேறு சொல்லுகிறார்கள் காட் ப்ராமிஸ் ஆக என்று வேறு சொல்லுகிறார்கள் ஆனால் பக்தி என்பது என்ன என்று கேட்டால் இறைவன் மீது காட்டுகின்ற அன்பு தாய் தந்தை மீது காட்டுகிற அன்பை பாசம் என்கிறோம் மனைவி மக்கள் மீது காட்டுகிற அன்பை நேசம் என்கிறோம் திருமணத்திற்கு முன்னல் காதல் கொண்டால் அதை காதல் என்று சொல்லுகிறோம் தேசத்தின் மீது அந்த அன்பை காட்டினால் தேசபக்தி என்று சொல்லுகிறோம் மொழியின் மீது காட்டினால் மொழி என்று சொல்லுகிறோம் இறைவன்பால் காட்டினால் அதை இறைபக்தி என்று சொல்லுகிறோம் ஆகவே இறைவனை ஏன் பக்தி செய்ய வேண்டும் இறைவனை எதற்காக வணங்க வேண்டும் என்று சில நினைக்கக்கூடும் உங்கள் பலரிலும் நான் வயதிலே இளையவனாக இருக்கக்கூடும் என்னை விட வயதிலே குறைவானவர்கள் சற்று ஒரு பாதிக்கு மேல் இல்லை அல்லது ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தான் இங்கே இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஆக என்னை விட வயதிலே மூத்தவர்கள் நிறைந்திருக்கின்ற அந்த அவையிலே நான் உங்களிடத்திலே என்னுடைய கருத்தைத்தான் பரிமாறிக்கொள்ளுகிறேனே தவிர ஆணையிட்டு சொல்லுவதாகவோ அதிகாரமாக சொல்லுவதாகவோ நீங்கள் தயவு செய்து கருத வேண்டாம் ஏன் இறைவனிடத்திலே நாம் பக்தியை செலுத்த வேண்டும் என்று கேட்டால் நமக்கு கிடைத்திருப்பது போன்ற அமைதியான வாழ்வு வயிறு நிறைய உணவு உண்டு உறங்க ஒரு நல்ல இருப்பிடம் நல்ல கௌரவமான தொழில் கை நிறைய வருவாய் மன நிறைவான வாழ்க்கை மனைவி மக்கள் சுற்றம் நட்பு இவை கூட கிடைக்காமல் இந்த நாட்டிலே எவ்வளவு பேர் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் ஆண்டவன் நம்மை இந்த அளவுக்கு சௌகரியமாக வைத்திருக்கிறாரே என்ற நன்றி உணர்வால் இறைவனை வணங்கத் தோன்றும் அந்த நன்றி உணர்வைத்தான் நாம் பக்தி என்று நாம் சொல்லுகிறோம் ஆண்டவனிடத்திலே நாம் பூஜை செய்கிறோம் நிவேதனம் செய்கிறோம் மலர்களை பறித்து அர்ச்சனை செய்கிறோம் வழிபாட்டு பாடல்களை பாடுகிறோம் பஜனை செய்கிறோம் விழாய் எடுக்கிறோம் தேர் இழுக்கிறோம் பொங்கல் வைக்கிறோம் இவையெல்லாம் பக்தியினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் ஆனால் இந்த பக்தியை கூட இன்றைக்கு பல பேர் எப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால் நகைப்புக்குரியதாக இருக்கிறது பல பேருடைய செயல் ஒரு வீட்டிலே ஒரு மனைவி கணவனை பார்த்து சொன்னாலாம் ஊத்துக்குழி பக்கம் போகிறீங்க ஒரு ரெண்டு கிலோ வெண்ணெய் வாங்கிட்டு வாங்க ரொம்ப நாளாக நெய்யில் அதிரசம் செஞ்சு கொடுன்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ஆண்டு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இந்த தீபாவளிக்கு நெய்யிலே அதிரசம் வாங்கிட்டு வாங்க ஆனால் நெய்யில் அதிரசம் செய்வதற்காக அவர் ஊத்துக்குழியிலேருந்து வாங்கி வந்த வெண்ணையை வானொலியிலேயே இட்டு உருக்கி வைத்த சமயத்திலே தொலைக்காட்சியிலே மனங்கவர்ந்த சீரியலை போட்டுட்டான் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு இடையிலே வெட்டு குத்து இதெல்லாம் நடக்கிறதை பார்த்தவுடனே உற்சாக மிகுதியில் வீட்டுக்கார அம்மையார் அதை பார்க்க ஓடிவிட்டார் அந்த நேரத்திலே வானொலியிலே இருந்த நெய் உருக்கிய நெய்யிலே இரண்டு கரப்பான் பூச்சிகள் இந்த வீட்டிலே நாம் நீந்தி விளையாடுவதற்கு நீச்சல் குளம் கட்டி என்று நினைத்து கொண்டதோ என்னவோ தெரியவில்லை அதில் விழுந்தன கையிலாயம் போய்விட்டன வந்து பார்க்கிறார் வீட்டுக்கார அம்மையார் என்ன இது இப்படி இந்த இரண்டு கரப்பான்பூச்சி இதில் விழுந்து இறந்து கிடக்கிறது கீழே ஓற்றலாம் என்று பார்த்தால் எண்ணூறு ரூபாய் போய்விடும் இதிலே நாம் பலகாரம் சுடலாம் என்று பார்த்தால் கடிக்கிற போதெல்லாம் கரப்பான் பூச்சி நினைவு வரும் கீழே ஊற்றுவதா அல்லது சுடுவதா இதை ஆலோசனை கேட்க பக்கத்து வீட்டு அம்மையார் இடத்துல போய் கேட்டபோது அம்மையார் எளிதான ஒரு வழி சொன்னார்கள் பாழாய் போவது பசுவின் வயிற்றிலே என்பார்கள் எனவே நீ பலகாரமும் செய்ய வேண்டாம் கீழேயும் ஓற்ற வேண்டாம் பேசாமல் கோவிலுக்கு நாற்பத்தி நாள் நெய் விளக்கு ஏற்றிவிடு என்று சொன்னார்கள் இதுதான் இந்த காலத்திலே பக்தியாக இருக்கிறது இதுதான் இந்த காலத்திலே பக்தியாக இருக்கிறது பாதி கிடைத்தால் பிள்ளையாரப்பா அவனுக்கு உண்டியலிலே நான் போடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டான் ஒருவன் எது கிடைத்தால் என்னைக்கெல்லாம் வருவாய்க்கு வழியே இல்லை பாதி கிடைத்தால் நிச்சயமாக உனக்கு இது கிடைப்பதில் பாதி உனக்கு உண்டியலில் போடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டான் இறைவனுடைய திருவருளாலோ எதேச்சியாகவோ அவனுக்கு ஐம்பது ரூபாய் கிடைத்தது முறையாக இருபத்தைந்து ரூபாயை உண்டியலிலே போட்டிருக்க வேண்டும் ஆனால் மிக சாமர்த்தியமாக அவன் பிள்ளையாரையே ஏமாற்றுகிறான் எப்படி பாருங்கள் பிள்ளையாரப்பா என்னதான் இருந்தாலும் உனக்கு என் பேரில் இவ்வளவு அவநம்பிக்கக்கூடாது ஏன் நூறுரூபாயா போட்டால் நான் ஐம்பது ரூபாய் சில்லறை மாற்றி போட மாட்டேனா இல்லை நான் சில்லறை மாற்ற அவஸ்தை படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாய் நீ எடுத்துக்கிட்டே மீதி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கியா எப்படி இருந்தாலும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட்டான் பிள்ளையாரப்பன் விழிக்கிறார் நாம் தம்பியே உலகத்தை சுற்றி வந்தாலும் அம்மையப்பனை சுற்றி வந்தாலும் ஒன்றுதான் என்று சொல்லி ஞானப்படத்தை பறித்ததை விட இது ரொம்ப டெக்னிக் இருக்கே என்று சொல்லி பிள்ளையாரப்பனே வியந்து பாராட்டு இப்படியெல்லாம் இருக்கு கிராமத்தில் ஒருவன் பால் பசுவின் இருந்து பால் கறக்கிற போது பசு எட்டி உதைத்து விட்டது கடுமையான காயம் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் செலவாகிறது மனைவி கணவனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறாள் மனைவிதான் கணவனுக்காக வேண்டிக் கொள்வாள் என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் இவரே ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு இவரே கணவராக வாய்க்க வேண்டும் என்று இந்த தாய் குலங்கள் தான் வேண்டுமே தவிர எந்த ஒரு தந்தை குலமும் இவளே எனக்கு ஏழு வருடத்துக்கு ஏழு பிறவிக்கும் மனைவியாக வரணும்னு ஒரு ஆண்கள் கூட வேண்டியதாக எனக்கு தெரியல கோச்சிக்க கூடாது ஒரு ஒரு அம்மையார் கோயிலில் போய் இவரே எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கணவனாக வரணும்னு வேண்டிக்கிட்டு அப்படி நகருது பின்னால் வருகிறவர் சொல்லுகிறார் இதுவே எனக்கு ஏழாவது ஜென்மமாக இருக்கட்டும் பகவானே என்று வேண்டுகிறார் இதுதான் நிலவரம் இப்போ இந்த அம்மையார் மாடு எட்டி உதைத்து அடிபட்ட கணவன் பிழைத்து கொண்டால் போதும் என் பிள்ளைகளுக்கு தந்தை என்ற பெயரிலே வீட்டிலே நீ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் கூட போதும் நீ பிழைத்து கொள்ள வேண்டுமே என்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டு என்ன செய்தால் தெரியுமா அந்த பசுமாட்டை விற்று வருகிற பணத்தை உன் உண்டியலிலே போட்டு விடுகிறேன் மகமாயி என் கணவரை காப்பாற்றி என்று கேட்டுக்கொண்டான் ஆண்டவனுடைய திருவருளால் அம்பிகையனுடைய திருவருளால் கணவன் முற்றிலும் குணமாகிவிட்டான் ஆனால் குணமாகிய பிறகு மனைவி கொஞ்சம் நடுங்கிக் கொண்டே பயந்து கொண்டே சொன்னாள் இதை சொன்னால் அவன் எந்த அளவு கோபிப்பானோ என்ற பயத்தோடே சொன்னால் நீங்கள் குணமானால் நம்முடைய பசுமாட்டை விற்று வருகிற படத்தை உண்டியலில் போடுவதாக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடனே கணவன் குதிக்க ஆரம்பித்தான் யாரை கேட்டு நீ இந்த முடிவை எடுத்தாய் உன் அப்பனா இதை லாரியில் ஓட்டி அனுப்பினானா கல்யாணத்துக்கு ஒழுங்கா சீர் கொடுக்கவே துப்பில்லாத உங்க அப்பே என்ன கொடுத்தான் இந்த வாட்சு ஒன்று தான் கொடுத்தான் பணம் காசு கொடுத்தா கையை விட்டு ஓடிடும் மாப்ளே என்று சொல்லி இந்த கடிகாரத்தை கையில் கட்ட இதன் கையை விட்டு ஓடாதுன்னு சொல்லி கட்டான் இது கையை விட்டு ஓடலை பார்த்தாவும் ஓடவே இல்லை அப்பேற்பட்ட கட்டம் ஒப்பனா என்ன பசுமாட்டை வாங்கி கொடுத்தான் என்று எகிரி விழுந்தவுடனே மனைவி எப்படியோ நான் வேண்டிக் கொண்டேன் வேண்டுதலை தயவு செய்து நிறைவேற்றுங்கள் இல்லாவிட்டால் தெய்வக்குற்றமாக போய்விடும் என்று கேட்டுக்கொண்டார் அதை கேட்டு கணவன் ஒரு யோசனை செய்தான் பசுவும் கன்றும் விற்பனைக்கு பசு மாட்டை மட்டும் விற்பதாக அம்மையார் வேண்டிக் கொண்டார் இவன் இரண்டையும் விற்கிறான் பசுவும் கன்று விற்பனைக்கு கன்றை பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குபவர் யாரோ அவருக்கு ஐ ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பசு இலவசம் அப்படின்ட்டார் எல்லாரும் கேட்டாங்க ஏன்பா மாற்றி சொல்கிறப்பா கவனமாக சொல் பசுவோட விலை பதினைஞ்சாயிரம் கன்று கன்று குட்டியோட விலை ஓராயிரம் நான் தான் சொல்கிறேன் பசு ஓராயிரம் கன்று குட்டி ஒன்றை விட்டு ஒன்றை விற்க மாட்டேன் இரண்டையும் வாங்குபவர்களுக்குத்தான் நான் பசுமாடு விற்பேன் என்று சொன்ன உடனே சரி இவன் என்னவோ கிருகு பையன் அப்படி மாற்றி சொல்கிறான் நமக்கு எப்படி இருந்தால் என்ன பசுங்கன்றும் வீட்டுக்கு ஒன்றா தானே வருதுன்னு சொல்லி பதினாறாயிரம் கொடுத்து ஒருவர் வாங்கி கொண்டு போயிட்டார் இப்போ பசுமாட்டோட விலை விற்பனையின்படி எவ்வளவு ஒரு ஆயிரம் அந்த ஒரு ஆயிரத்தை கொண்டு போய் உண்டியலில் போட்டுவிட்டு மகமாயி என் மனைவி வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி நான் என்னுடைய காணிக்கை பணத்தை செலுத்திவிட்டேன் தாயே என்னை மன்னிச்சுடுமான்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் பக்தியாக இருக்கிறது ஆஞ்சநேயர் சிலை மாத்திரம் பாருங்கள் எல்லா தெய்வங்களும் அபயசத்தோடு காட்சியளிக்கின்றன ஏழுமலையான் என்னுடைய திருவடியை பணி உனக்கு அபயம் என்று சொல்லி திருவடியை காட்டுவது போல இடக்கை இப்படி வளைத்தவாறு காட்டியிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம்தான் வணங்க போகிற நம்மை வணங்குவது போல கைகூப்பிக் கொண்டிருக்கும் அந்த தெய்வம் எது ஆஞ்சநேய சுவாமி ஏன் தெரியுமா அவர் நம்ம பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார் ஒரு ரூபாய் வெண்ணையை தடவி விட்டு ஓர் ஆயிரம் வரங்களை என் க பாதங்களில் கொட்டுகிறாயே பக்தா என் ஆளை விடு என்று சொல்லி ஆஞ்சநேயர் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறார் அதனை செய்கிறோம் பக்தின்ற எண்ணம் வருதுன்னு சொன்னாவே மனதில் அன்பு ஊற்றெடுக்க வேண்டும் பக்தி என்றால் அன்பு திருமலர் மிக அழகாகச் சொன்னார் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலாதார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார்களே என்ன பொருள் அன்புதான் சிவம் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் வணங்கிவிட்டு வெளியில வந்து நாலு பேர் எரிந்து விழுகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவன் உங்கள் பக்தியை நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டான் அதே நேரத்தில் ஆண்டவனால் படைக்கப்பட்ட சர்வ ஜீவராசிகளிடத்திலும் நாம் காட்டுகிற அன்பைக் கண்டு அவனுடைய ஆலயத்துக்கு சென்று நாம் வணங்காவிட்டாலும் உயிர்களின் மீது காட்டுகின்ற கருணையைக் கண்டு ஆண்டவன் நம்மை அருள்பாலிப்பான் இதுதான் பக்தியினுடைய பேசிக் பக்தியினுடைய அடிப்படை ஆண்டவன் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற மனதில் நினைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் ஆண்டவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை இதைத்தான் அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்